வெல்கம் டு குக் வித் சுபா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மாஸ்டர் ஷெஃப்ல கிருத்திகா அவங்களும் அதுக்கப்புறம் தேவகி அவங்களும் சேர்ந்து செய்த ஒரு சுண்டல் வித் அட்விஸ்ட் அந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ் எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து ரா மேங்கோ. அப்புறம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சது. நல்லா வந்து முதல் நாளே வந்து ஊற வச்சுக்கோங்க, இல்லை 6 to 8 hours ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலையும் வந்து நம்ம இந்த மாதிரி 6 to 8 hours ஊற வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரா பீநட் மாதிரி ஆயிடணும். அடுத்ததாக வந்து கேஷ்நட், அதையுமே வந்து ஒரு 1/4 cup போல் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து ரோஸ்டட் பம்ப்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் மின்ட்டும் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து நிறைய வகையான சில்லிஸ் இருக்குது, அதில் அவங்க கொடுத்தது வந்து இந்த ராஜமிளகாய்னு சொல்லிட்டு கோஷ் பெப்பர், அது வந்து பூட் சொலாக்கியா அப்படிங்கிற ஒரு பெப்பர். அது வந்து ஒரு மிளகாய் அப்படி வந்து 100 மிளகாய்க்கு சமம், அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நம்ம பார்த்து அளவோடு யூஸ் பண்ணணும். அடுத்ததாக வந்து கொடு மில்லட், அதாவது வரகு வந்து ஊற வச்சு அதையுமே வந்து நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ முதல்ல வந்து கேஷ்யூ டிப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஷ்யூ டிப் செய்ய தேவையான பொருட்கள் நம்ம ஏற்கனவே வந்து கேஷ்யூ நட்டை ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஊற வச்ச கேஷ்யூ நட்டில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு 2-3 கார்லிக் பவுடர் இருந்தால் போதும். ஸோ அது வரைக்கும் சேர்த்து நல்லா வந்து ஒரு டிப் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கேஷ்யூ டிப்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இந்த பட்டர்நட் ஸ்குவாஷை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு காம்போட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குது. முதல்ல வந்து உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி முதல்ல அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நம்ம நல்லா வந்து ஏர்ஃப்ரையரில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏர்ஃப்ரையர் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து ஆயிலில் வந்து ட்ரிசல் பண்ணிவிட்டு சால்ட்டும் பெப்பரும் போட்டு அவனில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளே வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ வச்சதுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் ஏர்ஃப்ரையரில் ரோஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 5 minutes 200 வச்சு ஒரு 5 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பட்டர் பேப்பரோ இல்லைனா வந்து ஏர்ஃப்ரையருக்கு இருக்க பேப்பர்லையோ வச்சு நீங்கள் ஒரு 20 to 25 minutes வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி ஒரு 25 minutes வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த சுண்டல் பண்ணிடலாம். அதுக்கு வந்து முதல்ல வேக வச்சு வச்சுருக்க அந்த வரகு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு வேகக்கூடாது, நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மேஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரா மேங்கோ, அதுக்கப்புறம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோகோனட். நீங்கள் வந்து துருவந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கோகோனட். நான் வந்து பொடியாக கட் பண்ணதை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க அந்த சன்னாவும் அந்த பீனட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த பட்டர்நட் ஸ்குவாஷ்க்கு மட்டும் தனியாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். அப்போ தான் அது எடுக்கும்போது அதில் சால்ட் இல்லாது நம்மளுக்கு தெரியாது. இதில் நம்ம கொஞ்சம் சாட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்.
இதுலேயே நீங்கள் ஃபைனாக சாப் பண்ண குரியண்டர், மின்ட், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து கலர் கேப்சிகம் இல்லை கேரட் அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக வந்து அந்த ராஜா மிளகாய் சொன்னாங்க, அது ரொம்ப ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண ஒரே ஒரு குட்டி பீஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங்க்கு முதல்ல கேஷ்யூ டிப்பை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கப்போ ஏதோ வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற கப்பை வச்சு நீங்கள் பவுல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பம்ப்கின் ரோஸ்டட் பம்ப்கின் ஆட் பண்ணாமல் ஒரு பேபி கேரட் வந்து இதில் வந்து கொடுக்குறேன். பிளேட்டிங்க்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததை வந்து போரேஜ் அண்டு ஃபேன்சி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எடிபிளாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த பம்ப்கினும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பட்டர்நட் ஸ்குவாஷ்லாம் நம்ம வந்து செய்து வச்சுருக்க அந்த சுண்டலில் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மின்ட்டு, குரியண்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ட் கேப்சிகம், கேரட் இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பம்ப்கின் சீட்ஸ் அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பட்டர்நட் ஸ்குவாஷ் வித் வந்து அந்த சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோடு நம்ம மேலே இருக்க அந்த சுண்டலோட அடியில் இருக்க அந்த பம்ப்கினோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.